வின்னீசனே பின் பாதி கொண்ட சக்தியே கலை வலம் நிரம்பியாட சர்வமின்பமாயிடும் டமட்ட மட்ட மட்ட மண்ணில் நாத சக்தி சிவமயம் சிவாய சந்திர தாண்டவம் கண்ணோக்கிடும் சிவம் சிவம் பாவசாவ குண்டியம் உன்னாலே ஆகும் மறுபுரி உண்டாகும் கோடி வல்லமை உன் நீண்ட மாய சடைமுடி தவ தவ தவங்கள் பூண்டு நானும் இங்கு பாடினேன். அனைவருக்கும் வணக்கம். கரூர் மாவட்டம் தகரக்கொட்டாய் அப்படின்ற ஊரில் தான் இந்த சித்தர் வாழ்கிறாரு. கரூர் சித்தர், சுப்பிரமணிய சித்தர், அருளி சித்தர்னு பல பேர்களும் அழைக்கப்படுறவர் தான் இந்த சித்தர். இவரோட கோயிலில் நாளைக்கு பௌர்ணமியை முன்னிட்டு அன்னதானம் நடைபெறுது. இவருடைய பக்தர்கள் அனைவரும் இந்த அன்னதானத்தில் மறக்காமல் கலந்துக்கணும்னு வேண்டிக்கிறோம். காலையில் 9 முதல் அன்னதானம் ஆரம்பம். பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அரகர சிவ சிவ ஓம் 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 அரகர சிவ சிவ ஓம் அரகர சிவ சிவ ஓம் 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 அரகர சிவ சிவ ஓம். அபயம் அபயம் அண்ணாமலையே கரகர சிவ சிவ ஓம் ஓம் கரகர சிவ சிவ ஓம். அருணையின் பெருமகனே எங்கள் அருணாச்சல சிவமே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே அன்பே அருணாச்சல சிவமே. அரகர சிவ சிவோம் ஓம் ஓம் அரகர சிவ சிவோம். அபயம் அபயம் அண்ணாளுருமெங்கள் பக்தி பிரவாகத்தை அணிவாய வசியமே எங்கள் அருணாச்சல சிவமே. அரகர சிவ சிவோம் ஓம் ஓம் அரகர சிவ சிவோம். அபயம் அபயம் அண்ணாமலையே கரகர சிவ சிவோம். கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாக அன்னை பாண்டாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் எடுத்தாண்ட வேண்டன் அடிகள்க பிறப்பருக்கா பெண்ணகன்றன் புறத்தாற்கு சேர்ந்துள்ளார் உள்மகிலும் கோன்கலகள் வெல்க குடிசை சித்தன்கிட்ட பீச் அத்தான் நீங்கள் கரெக்டூர்களை ஞாபகக்கூடாது அவர் தான் எங்கள் குருநாதர். அவருடைய மந்திரத்தை ஆமாங்க எங்கே போனாலும் எங்கள் குருநாதர் குடிசை சித்தரோடைய இதை மந்திரோட அவர்கிட்ட நான் கேட்பேங்க
கேட்டு அவர் வந்து சரி அப்படின்னா இப்போ நான் அந்த இடத்துல தான் ஆனந்தமாக சரி பண்ணுன்னு சொல்லிட்டாரு உங்களை. ஆமாங்க, எல்லாமே இப்போ நாங்கள் பண்ணுறது எல்லாமே எங்கள் ஐயாவோடைய பாதத்துக்கு தான் செய்யுது, குடிசீச்சரோட பாதத்துக்கு தான். அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆமாங்க, அவங்க வந்து பேசுவாங்க, அதாவது வெளியில் பேச மாட்டாங்க. அவங்க வந்து சித்த பாசையில் உள்ளையே. ஆமாங்க, தியானத்தில் தியான தியானத்தில் யானை தான் அவங்க படிச்சிருக்கிறாங்க. ஆமாங்க, அப்படி தாங்க. அவர் இவங்கள்ட்ட உடல் உடல் பேசாதுங்க, ஆத்மா 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 ஆத்மா. ஆமாங்க, அதுதாங்க. என் பேர் சிவமொழி சித்தர். எல்லாரையும் வாழ்த்துங்க. எல்லாம் நிறைய பேர் வந்து பயனடையணும். சித்தர்களை வந்து எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது ஒரு சில குறிப்புகள் சொல்லலாம்ல. மனிதர்கள் வந்து எல்லாமே தெரியாம தான் இருக்கிறாங்க. சாமி தொடக்கூடாதுங்கிறது இந்த மாதிரி மகான் இருக்கிறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி மகான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் எந்த பிரச்சனை உணர்ந்தாலும் சரி, ஒரு கடல் அளவுக்கு இருந்தாலும் ஒரு கடுகு அளவுக்கு. ஆமாம், ஆனால் நீங்கள் முழு மனசோட வரணும். ஆதாயத்தை எதிர்பார்த்துட்டு வருவாங்க. நான் இங்கே வந்தேன்னா எனக்கு அது பண்ணிடுவீங்களா இது பண்ணிடுவீங்களா கேட்கக்கூடாது. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதே ஒரு சுருக்கமாக கர்மா போகணும்னு வேணும். கர்மா கர்மா இங்கே வந்தாலே போயிருந்தான். நீங்கள் உள்ள இந்த எல்லையில் வைக்கிறதே உங்களோட கர்மா அழியுது. அதுக்கு வெளியில் தான் உங்கள் கர்மா இருக்கும். உள்ளே வர்றப்ப உங்களோட கர்மா குறையும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தர்மத்தால் தான் கர்மா வலிச்சாங்க. ஒரு காலத்தில் வந்து பக்தினால தான் கர்ம வலிச்சாங்க. இன்றைக்கி இருக்கிற கால கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மகான்களுடைய பாதத்தை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணால் தான் அந்த கர்ம அழியும். தரிசனம் வந்தாலே நம்ம. ஆமாங்க, அவங்க கடைக்கண் பார்வைப்பட்டாலே உங்களுக்கு பெரிய நோக்கம். வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து எனக்கு ஒரு பொருள் வேணும்னு நீங்கள் வந்து ஆதாயத்தோடு வந்தீங்கன்னா கிடைக்காது. சரிங்க சார். இங்கே வந்து நீங்கள் உண்மையான பக்தியோடு தான் வரணும். இவங்கள்ட்ட நீங்கள் வந்து செலுத்த வேண்டியது உண்மையான அன்பு மட்டும்தான். அன்பு மட்டும்தான், அன்பே சிவம். அன்பு தான் இங்கே வந்து செய்வேன், வேறு எதுவுமே இங்கே. சரிங்க சாமி, நம்ம குறைகள் இருந்தால் குறைகள் நீங்கள் வந்து கேட்கவே வேணாங்க. குறைகள் சொல்லவே வேணாம். குறைகளை நீங்கள் சொல்லவே கூடாது. அவங்களுக்கு தெரியுங்க, அவங்க தான். அதுதான் மகான் இடத்துக்கு வரணும். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய பாதம் படும். அப்போ அவங்களுடைய கடைக்கன் பார்வை உங்கள் மேலே படும். அப்போ வந்து அது அப்படியே விலகி போயிடும். நம்ம கஷ்டங்கள் அப்படி விலகிடும். ஆமாம் சார், மழை மாரி இருக்கிறது பனி போல் கரைஞ்சிடும். அப்போ நீங்கள் அடிக்கடி வரணும். ஒரு தடவை ரெண்டு தடவை வந்துட்டு நான் இங்கே போனேன் எனக்கு நடக்கலை என்ன போ அப்படின்னு விரக்தியாக கூடாது. நான் 12 வாரம் போனேன், கல் கண்ட இடமெல்லாம் நான் கையெடுத்துக்க மாட்டேன், எனக்கு எதுவும் நடக்கலை அப்படி நீங்கள் விரக்தியாக கூடாது. அந்த படம் எதிர்ப்பாக கூட இருக்குமே. ஆமாம், போயிடும். அவர் தான் எனக்கு தெரிஞ்ச தேவாரத்து. ஆமாம், பாவங்கள் பாட்டு பார்த்தேங்க. பரகதிக்கு சென்ற ஒரு பரிசல் வேண்டும், சுற்றி நின்ற சூழ் விடைகள் வீழ்க வேண்டும். சொல்லுகிறேன் கேள்விங்கே சிங்காவண்ணம், உற்றவரும் உறுதுணையும் நீயே என்று உன்னையெல்லாம் ஒரு தெய்வம் உருவேன். அப்போ நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணுன்னா நவகோடி சித்தர்கள் திருவடிகள் போற்றுவோம். எப்படி சொல்லுவீங்க? நவகோடி சித்தர்கள் போற்றுவோம். நவகோடி சித்தர்களின் திருவடிகள் போற்றுவோம். நவகோடி சித்தர்களின் திருவடிகள் போற்றுவோம். திருவடி மட்டும்தான் நம்ம. நவகோடி சித்தர்களின் திருவடிகள் போற்றுவோம். அது ஒன்று தான் இங்கே வந்து நம்ம சொல்ல வேண்டியது. அதை சொன்னதுக்கப்புறம் தான் ஓம் நமச்சிவாயா சொல்லணும். ஏன்னா குருவர்கள்கிட்ட இருந்து தான் நம்ம திருவர்கள்கிட்ட போக முடியும். எடுத்த உடனே நம்ம அங்கே போக முடியாது. இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா நீங்கள் எடுத்தோடனே முதலமைச்சர்கிட்ட போக முடியாது. அங்கே முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்துட்டு தான் உள்ளே போக முடியும். பண்ணாதான். ஆமாம், அப்போ இவங்க தான் அங்கே வந்து நமக்கு வழிவகுத்து கொடுக்குறவங்க. அப்போ இந்த குருவரில் வந்து நம்ம முழுமையாக நம்பி வரணும். இவங்க தான் நமக்கு எல்லாமே. அப்போ இவங்களை நம்பி நம்ம வந்து இங்கே வணங்குறப்ப நம்ம இங்கே என்ன சொல்கிறோமோ அது அங்கே நடக்கும். சரிங்க, நவகோடி சித்தர்களின் திருவடிகள் போற்றுவோம். அகத்தியர் திருவடிகள் போற்றுவோம் சொல்லிட்டு அவர் சொல்ல 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 என்னாங்கன்னா, நீங்கள் ஐயா பேர் என்னங்க? சுப்பிரமணிய ஐயாங்களா? சுப்பிரமணியர் சித்தர் திருவடிகள் போற்றுவோம். சுப்பிரமணியர் சித்தர் திருவடிகள் போற்றுவோம். அப்படி தான் நீங்கள் வாசகத்தில் எழுதும். வேற ஒரு மொட்டையை வந்து சுப்பிரமணிய சித்தர்னு எழுதக்கூடாது. ஓ சுப்பிரமணிய சித்தர் திருவடிகள் போற்றுவோம் அப்படின்னு அதுக்கு பின்னாடி கொடுத்தா தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பிரணவத்தோட இந்த ஓம் பிரணவத்தோடு வரணும். அந்த ஓம் இங்கேருந்து வரணும். சரி, அதே தாங்க. இங்கே வர்றப்பெல்லாம் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா போதும். சரிங்க, நான் அப்படி யாராலையும் முடியாது. அவங்க 7 கோடி புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அவங்களால மட்டும்தான் சித்தர் கோயிலுக்கு ஒரு செங்கக்கல்ல வாங்கி கொடுக்க முடியும். அப்படி சித்தர் கோயில் இங்கே கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் உங்களால் முடிஞ்சது சிங்களோ செங்கலோ சிமெண்டோ மணலோ ஜல்லியோ கல்லோ ஒரு 1000 500 முடிஞ்சது போயிட்டு வரணுமா? சரி,
ஏதோ ஒன்று நீங்கள் பண்ண என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பல கோடி புண்ணியம் கிடைக்கும், உங்களுடைய தலைமுறை வாழையடி வாழையா அது வளர்ந்துக்கிட்டே போகும். கணக்கே இல்லை. ஒருத்தன் குளத்தில் விழுந்துட்டு ஒரு குழந்தைய காப்பாற்றவே முடியல. கடைசியில் வந்து அந்த குழந்தை தன்னை போல் மேலே வந்துடுச்சு. என்னன்னு பார்த்தா அவங்க தாத்தா வந்து அந்த காலத்தில் ஒரு 1 ரூபா நாணயத்தை வந்து அந்த கோயிலுக்கு கட்டுறதுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காரு. 1 ரூபா காயின், ஒரு ரூபாயை வந்து அந்த காலத்தில் வந்து கொடுத்துருக்குறாரு அந்த கோயில் படிக்கட்டு கட்டுறதுக்காக. அந்த ஒரு புண்ணியம் தான் இந்த குழந்தை 7வது தலைமுறை குழந்தைய வந்து காப்பாற்றியிருக்கு. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு பண்ணுற ஒரு நன்கொடை வந்து நாளைக்கு நம்மளுடைய சமுதாயத்தை வாழ வைக்கும். சரி, அந்த அறிவிப்பு வந்தாங்களும் எங்களுக்கு மக்கள் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு குருநாதர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நம்பலாப்புறம் வந்து பார்த்தா அருள்செடிக்கிட்டு வந்து ஐயா 1 மாதத்துக்கு முன்னாலே ஆசீர்வாதம் வாங்கினேன். இப்போ நான் இது வந்து கிட்டத்தட்ட 3வது ட்ரிப்பு வந்துட்டேன். இப்போ வந்து 3 ட்ரிப்புலையுமே எனக்கு நான் ஏற்கனவே கூட்டுக்குள்ள அருளாசியில் பண்ணிக்கிறது இருந்தாலும் இப்போ வந்து ஐயாட்ட நான் வந்து பண்ணிக்கிறேன். 2-3 வேண்டுதல் வச்சுருந்தேன், 2 வேண்டுதல் கிளீனாகிடுச்சு. இப்போ 3வது வேண்டுதலும் நடந்துக்கிறதுக்கு அதனால் இப்போ இங்கே ஐயாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கு. இங்கே எவ்வளோ தான் அந்த ஸ்க்ரீன் அரைச்சி வச்சிருந்தாலும் கூட இப்போ நின்றோன்னு நம்மளை பார்த்தோன்னே கண்ணு அட்ஜஸ்ட் இருக்கும். ஒரு பார்வைங்கிறது நீங்கள் எவ்வளோ தான் மனிதன் தூங்குவேன். சிறப்பு வந்தீங்க, நான் ஒரு காரியம் வேண்டிகிட்டு போயிருந்தேன் ஐயா. அதனால் நாங்கள் இருக்கிறவங்க ஊதி வாங்கினேன். ரொம்ப நாளாக அது அடப்பட்டுக்கிட்டே இல்லாமல் இருந்துச்சு. அந்த சொத்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. வந்து மறுவாரம் செஞ்சுட்டு போயிருக்கேன். இன்னொரு காரியத்துக்கு கொஞ்சம் போன வரோம். இப்போ இன்னொரு காரியத்துக்கு தம்பிக்காக ஒரு சின்ன வேண்டுகோளுக்கு வந்திருக்கோம். அவரையும் கூட்டத்துக்கும் குடும்பத்தோடு வந்திருக்கோம். எங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்லாயிருக்கு. வாங்கிட்டு வந்து இப்போ ஊதி வாங்கி அவர்கிட்ட அனுப்பி கேட்டால் சாப்பிட்றதுக்கு எதுவுமே வேணான்னு தெரியல. அப்போ ஸ்பீடாக கடந்து அவர்கிட்ட இருந்த பிஸ்கட்டை எங்களுக்கு உணவாக கொடுத்தாரு. அப்போ வந்து அது விரும்பலாம். பணமாகவும் வைக்கலை, பணத்தையும் கீழே எடுத்துவிட்டார். 5 அதுவும் தெரியும் உங்களுக்கு பார்த்தேன். இப்போ என்னென்னா நீங்கள் தண்ணி அன்றைக்கி இளநி கூட வாங்கி கொடுத்தேன், அதுமாதிரி கீரை தான் ஊற்றி விட்டாங்க. அப்போ அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுக்குமே ஆசைப்படலாம். தெரியுமா, ஒரு 2 கிலோ ஊதியோடு உட்காந்துருந்தேன். ஒருத்திருந்தார் அன்றைக்கி வந்து ஐயா முத நாள் மழையை நலஞ்சிருந்தார். ரொம்ப பாவம் நடுக்கத்தில் இருந்தார். இந்த அம்மா தான் சொன்னாங்க ஐயா இன்றைக்கி படுத்துருக்காருப்பா. இல்லைங்கம்மா, நான் மதுரையில் நீங்கள் வரேன். ஏற்கனவே வந்து பேருக்கு எனக்கு ஐயா ஆசை இருக்குது. அதனால் என்னை பார்த்து எழுந்திரிச்சிருவார். நாங்கள் ஒரு 6 பேர் உட்காந்துருந்தோம். அமைதியாக உட்காந்துருந்த உடனே ஐயா நான் மதுரையில் வரேன், உங்கள் தம்பி சிசியும் வரேன். அப்படியே நல்லா ஒரு காமன் நேரம் நினச்சி எங்களை டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாரு. பார்த்தாரு, ஊதி அள்ளி கொடுத்துட்டு ஐயா உங்கள் மேலே இந்த ஊதி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரு நிறைய காரியம் நடந்துருச்சு. இவங்க மேலே போட்டு நான் அபிஷேகம் பண்ணி கேட்கணும். சரின்ட்டு வந்திருக்கிற எல்லாரையுமே நான் ஊதி கொடுத்து எல்லோரும் கேட்டுருக்கேன். எல்லாருமே ஸ்டில்லாம் வச்சுருக்கேன். நல்லா இருக்கும். அன்னைக்கு நாங்கள் கிளம்பையில் ஐயா மாதிரி கிளம்புறோம், நேரம் ஆச்சு, நாங்களும் வீட்டுக்கு போகணுமா, பிள்ளை வீட்டிலாம் பார்க்கணும். நான் போக நடக்கும் காரியம், அந்த காரியம் போயிட்டாருன்னு காரியம் நடக்கும் போயிட்டாங்க. அப்போ நம்மளுடைய காரியம் அவருக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு. இதுக்க ஐயா வந்து பொன்பொருளுக்கும் ஆசைப்படலாம், உணவுக்குமே அந்த பார்த்தீங்கல்லாம் பரவாயில்ல. சொதுக்கொள்ள அருளாசியோட நல்லாயிருக்கு. அது அவரோட அவதாரத்தில் திருப்பூரம்ன்ற மாதிரி அப்படின்னு ஒரு அவதாரமே இல்லை. இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு இன்னும் வராமல் அவங்க வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் மதுரையில் இருக்கோம். இப்போ என் கூட வந்திருக்கிறவங்கள 4 பேருக்கு நான் சொல்லி தான் கொடுத்தேன். இருக்கேன் ஐயா வந்து ஆசீர்வாதம் நல்லா இருக்கு. இன்னைக்கும் ஒரு மக்கூட வந்து 2 காரியம் வேண்டுகோள் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா உறுதி ஐயா கொடுக்குறது நடவுக்கும் காலப்படாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. நடந்துருக்கு. Thank you.
நாளை பௌர்ணமியை முன்னிட்டு கரூர் சித்தர் கோயிலில் காலை 9 மணி முதல் அன்னதானம் நடைபெறுவதால் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மில்கேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உட்காந்துருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த அரளி மரத்துக்கடையில் துணிமணி இல்லாமல் தான் உட்காந்துருப்பாரு. நிறாமல் தொடர்ந்து உட்காந்துருப்பாருங்க. ஆனால் இது வெகுனாலாம் எனக்கு சித்தருங்க தெரியாது. ஆனால் இப்போ தற்காலிகமாக தான் தெரியுங்க. கிட்டத்தட்ட நான் வாரத்தில் ஒரு தடவை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒட்டஞ்சத்திரம் போகிறப்ப ஒரு பார்த்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் இப்படியாக தான் இருக்கிறாருங்க. ஆனால் பேசி நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். இதே தான் பேசி பார்த்ததில்லை. சாப்பாடு கொடுன்னு யாரும் கேட்டு கேட்டதில்லை. இப்போ வந்து சித்தராயிருக்கிறதுனால வந்து சரி பார்க்கலான்ட்டு நானே வந்தேன். வர்றப்போ தான் எனக்கு தெரியும் அங்கே அரளி செடி கடியில் கொண்டு வந்தவங்கிறது எனக்கு தெரியும். வேறு அவரை பற்றி எதுவும் நமக்கு தெரியாது. அதனால தான் நிலவரங்க வர